ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டோனட் மைண்ட்ஸ். இந்த உலகத்தில் சின்ன துரும்ப கொடுத்தா கூட அதை மலையாக மாற்றக்கூடியவங்க தான் மெஜிசியன்ஸ். அப்படிப்பட்ட மெஜிசியன்ஸான எரிக் ஜோன்ஸோட காயின் ட்ரிக்கில் இருந்து மிரர் இல்லூசன் மேஜிக்கையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களையும் தான் பார்க்க போகிறோம். சரி, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இண்டியன் சில்க்னர் 10 வருஷமா அவர் ஜெயில் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட மேஜிக்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் நடந்த ஒரு பெரிய ஷோவில் பர்ஃபார்ம் பண்ணி ஆடியன்ஸ் எல்லாத்தையும் அசத்துனார். இப்போ அவர் என்ன பண்ணான்னு பார்ப்போம். ஒரு டெக் ஆஃப் கார்டோட ஸ்டேஜுக்கு வந்த எய்டன் அதை ஜட்ஜஸ் கிட்ட காமிச்சிட்டு அந்த டெக் ஆஃப் கார்ட்ஸை லபர்பேண்டோட ஃபோர்ட் பண்ணிடுறாரு. ஃபோர்ட் பண்ண கார்ட்ஸை ஜட்ஜஸ் கிட்ட தூக்கி போட்டு அதுலேருந்து எல்லா ஜட்ஜஸையும் ஒவ்வொரு கார்டை எடுத்து மனசில் வச்சுக்க சொல்கிறாரு. எல்லா ஜட்ஜஸும் ஒரு கார்டை சூஸ் பண்ணி அதை மைண்டில் வச்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் டியூஸ்டே மெஜிசியன் அந்த டெக்கை தொடாமையே ஜட்ஜஸ் ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ண கார்ட்ஸை அவங்க மைண்ட் ரீடிங் மூலயமா அந்த காட்சியெல்லாம் கண்டுபிடிக்கிறதா சொல்கிறாரு. ஆடியன்ஸ் எல்லாம் மெஜிசியன் அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னு ஆவலாக காத்துட்டு இருந்த சில நொடிகளிலேயே ஜட்ஜஸ் எடுத்து வச்ச அந்த 5 கார்டையும் கரெக்டாக டப்பு டப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. இதை கேட்டதும் ஜட்ஜஸும் ஆடியன்ஸும் மிரண்டு போயிடுறாங்க. இந்த மேஜிக்கை எப்படி பண்ணியிருப்பாரு? அந்த சீக்ரெட் இதோ. எந்த கார்டை செலக்ட் பண்ணாங்கன்னே தெரியாதப்போ எப்படி மெஜிசியன் கரெக்டாக அந்த காட்சியெல்லாம் சொன்னார்? அந்த சீக்ரெட் இந்த டெக் ஆஃப் கார்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது. இந்த டெக்கில் உள்ள எல்லா கார்ட்ஸுமே டிஃப்ரெண்டான கார்ட்ஸ் இல்லை. இந்த டெக்கு ஃபுல்லாமே அவர் சொன்ன அந்த 5 கார்ட்ஸ் மூலயமா தான் கவர் பண்ணியிருந்தார். கடைசியாக ஆஷ் ஆஃப் லவரை வச்சு அந்த டெக்கையே கவர் பண்ணியிருந்தார். அந்த சீக்ரெட் தெரியக்கூடாதுன்னு தான் அவர் லப்பர் பேண்டால் அந்த டெக்கை ஃபோர்ட் பண்ணார். இப்போ ஜட்ஜஸ் அவர் ப்ரெடிக்ட் பண்ணி வச்ச அந்த 5 காட்சிலேருந்து தான் ஒரு கார்டை எடுக்க போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மெஜிசியனுக்கு நல்லாவே தெரியும். மெஜிசியன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் எடுத்து வச்சுருந்த அந்த 5 கார்டையும் படப்படப்படன்னு சொல்லி ஏதோ அவங்க மைண்டை ரீட் பண்ணி சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ப வச்சிட்றாரு. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஒருவேளை 2 ஜட்ஜஸும் ஒரே கார்டை சூஸ் பண்ணியிருந்தா? ஆமாம், இந்த இடத்துலையும் அது நடந்தது. நம்ம இந்த வீடியோவை நல்லா பார்த்தோம்னா மெஜிசியன் 2வதா 2 ஆஃப் ஆட்ஸ்ன்னு சொல்லும்போது மெஜிசியன் 2 பேருமே கையை கீழே இறக்கிடுவாங்க. ஆனால் மெஜிசியன் அடுத்தடுத்த கார்டை டக்கு டக்குன்னு சொல்லும்போது அவங்க யாரையுமே நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ட்ரிக்கோட சக்ஸஸே ஒருத்தர் செலக்ட் பண்ண கார்டு இன்னொருத்தருக்கு தெரியாதுங்கிறது தான். எரிக் ஜோன்ஸ் ஒரு அமேசிங்கான மேஜிசியன். ஒரு காயினை வச்சு இப்படி கூட மேஜிக் பண்ணலாமாங்கிறதுக்கு எதிர்த்துக்காட்டு தான் இந்த மேஜிக். அப்படி அவர் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். ரேண்டமாக 2 பீப்புள்ஸை செலக்ட் பண்ணி அவர் வச்சிருந்த லைட்டரை அந்த லேடிக்கிட்ட கொடுக்குறாரு. அடுத்ததாக ஒரு குட்டி பேக் எடுத்து அதுக்குள்ளே இருந்து பேப்பர் துண்டுகளை 4 எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த 2 ஆடியன்ஸ்கிட்டையும் அந்த பேக்கையும் பேப்பரையும் காட்டு செக் பண்ணுறாரு. அந்த பேக்குக்குள்ளே எதுவும் இல்லை. இப்போ தான் ரியல் மேஜிக்கே ஆரம்பிக்குது. இப்போ மெஜிசியன் சடனாக அதுலேருந்து ஒரு பேப்பரை எடுத்து அதை அந்த லைட்டரில் பற்ற வச்சு இந்த கைக்கு மாற்றினோடனே அது ஒரு காயினாக மாறிடுது. அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரதை காட்டி அடுத்தடுத்த 2 பேப்பரை எடுத்து அந்த 2யுமே ஒரு காயினாக மாற்றிடுறாரு. இப்போது மெஜிசியன் ஆடியன்ஸை இன்னும் ஆச்சரியப்படுத்துகிற விதமாக அந்த 3 காயின்ஸையும் நெருப்பில் காமிச்சு மறைய வச்சிடுறாரு. இதை அவர் எப்படி பண்ணுறாருன்னு யாருக்கும் புரியல. ஆனால் அதோட முடியல. டேபிள் மேலே இருந்த அந்த பேக்கெட் பேக்கை எடுத்து அந்த பேக்குள்ளே இருந்து மறைய வச்ச அந்த 3 காயினையும் திரும்ப வர வச்சு அசத்திடுறாரு. எப்படி இந்த மேஜிக் ட்ரிக்ஸை பண்ணியிருப்பாரு? அந்த ரகசியத்தை தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த லைக் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க சீக்ரெட்குள்ளே போயிடலாம். இந்த மேஜிக்கை ஈஸியாக புரிஞ்சுறதுக்காக இதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, எப்படி அந்த பேப்பரை மெஜிசியன் காயினாக மாற்றினாரு? 2வது, அந்த காயினை எப்படி மறைய வச்சாரு? ட்ரிக்கோட 1st பார்ட், ஒரு பேப்பரை காயினாக மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இந்த மேஜிக்கோட சீக்ரெட் அந்த காயினுக்குள்ளே தான் இருக்குது. மெஜிசியன் இந்த மேஜிக்கில் யூஸ் பண்ணது ஒரு கிமிக் காயின். இந்த காயின் ஒரு கூடு மாதிரி மேலே இருக்கிற பகுதியும் கீழே இருக்கிற பகுதியும் தனியாக எடுத்துடலாம். அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் ஒரு காயினையும் மறைச்சி வச்சிடலாம். நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு நார்மல் காயின் மாதிரி தான் தெரியும். இங்கே மெஜிசியன் அந்த பேப்பரை செக் பண்ண கொடுக்குற அந்த நேரத்தில் மெஜிசியன் அவர் ரைட் ஹேண்டுக்கு அந்த காயினை கொண்டு வந்துடுறாரு.
அது மட்டும் இல்லை, இது நார்மல் பேப்பரும் கிடையாது, இதை ஃப்ளாஷ் பேப்பர்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறையா மெஜிசியன் அவங்க தந்திரத்தை மறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பேப்பர் தான் இது. இந்த பேப்பரை யூஸ் பண்ணி அவர் ரைட் ஹேண்டில் இருக்கிற காயினை எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சு நம்ப வச்சிடுறாரு. ரெண்டாவதாக இன்னொரு பேப்பரை யூஸ் பண்ணி அவர் முதல் காயின் அடியில் இருக்கிற ரெண்டாவது காயினை தான் எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறாரு. அது ஸ்லோ மோஷனில் பார்த்தா நல்லாவே தெரியும். இப்போது அந்த மொத காயினுக்கு நடுவில் இருக்கிற மூணாவது காயினை அவரோட லெஃப்ட் ஹேண்டில் மறைச்சி வச்சு ஒரு ஃப்ளாஷ் பேப்பரை யூஸ் பண்ணி கொண்டு வந்துடுறாரு. ட்ரிக்கோடைய செகண்ட் பார்ட், எப்படி அந்த காயின்ஸ் எல்லாம் மறைய வச்சாரு. அதே டெக்னிக்கை தான் மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே அவர் ஒரு காயினை எடுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த காயினை இன்னொரு காயினுக்குள்ளே தான் கொண்டு போனார். அவர் லெஃப்ட் ஹேண்டுக்குள்ளே எந்த காயினுமே இல்லை, எல்லாமே ஆக்டிங் தான். அதே மாதிரி தான் ரெண்டாவது காயினையும் அதே மாதிரியே இன்னொரு காயினுக்குள்ளே கொண்டு போயிட்டார். கடைசி காயினை ஃப்ளாஷ் பேப்பரை வச்சு கண்ணிமைக்கிற நேரத்தில் லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றிடுறாரு. அதை லைட்டரை பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி தந்திரமாக பேக்கெட்டில் கொண்டு போயிடுறாரு. எல்லாம் சரி, எப்படிடா மறைஞ்ச காயினை அந்த பேக்கெட் பேக்லேருந்து கொண்டு வந்தாருன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த பாக்கெட் பேக்குள்ளே சீக்ரெட்டாக ஒரு கேப் இருக்கும், அதுக்குள்ளே தான் இந்த காயின்ஸ் எல்லாம் மறைச்சி வச்சுருந்தாரு. இப்படி தான் இந்த ட்ரிக்கை பண்ணார். ஹேக்கிங்கிற ஒரு ஃபேமஸ் யூடியூபர் அமேசிங்கான ஆப்ஜெக்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மேஜிக் மாதிரியான ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணியிருப்பார். இந்த வீடியோஸ் எல்லாம் டிஜிட்டல் ஸ்லைட் ஆஃப் ஹேண்ட்ஸ்னு சொல்கிறாரு. இங்கே சோனி கேமரா ஆடுக்காக ஜாக்கின் ஒரு இன்விசிபிள் மேனாக அங்கே இருக்கிற இடத்த சுற்றி வந்து எல்லாத்தையும் அசத்துனாரு. அங்கே இருக்கிற எல்லாரையுமே அவர் உடம்பு வழியாகவே பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பின்னாடி போய் எல்லாருமே கையை அசைச்சு அது ஒரு மேஜிக் இல்லூசன் ஆக்கிடுறாங்க. ஜாக்கின் இந்த அமேசிங்கான ட்ரிக்கை எப்படி பண்ணியிருப்பாரு அந்த ரகசியம் இதோ. காமனாக இந்த டிஜிட்டல் மேஜிக் ஒர்க் அவுட் ஆகிறது டிவி ஆடியன்ஸுக்கு மட்டும்தான். அவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு மேஜிக் மாதிரி ஒரு மாயையை உருவாக்கும். ஏன்னா அது டிஜிட்டலாக எடிட் பண்ணி கொண்டு வர ஒன்று தான். இங்கே ஜாக்கினோட அமேசிங்கான எடிட்டிங் ஸ்கில்ஸால் மட்டும்தான் இந்த சோனி ஆட் ரொம்ப பிரபலமாச்சு. முதல்ல பேக் சைடில் ஒரு கேமராவையும் டிஷர்ட்டில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு அங்கே இருக்கிறவங்கள வச்சு ஒரு வீடியோவை எடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா க்ரீன் ஸ்க்ரீனும் ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை வச்சு அவர் உடம்பை மறைய வச்சிடுறாரு. இப்போது அவருக்கு பேக் சைடில் கேமராவில் எடுத்த வீடியோஸ் எல்லாம் அவரோட உடம்போட அந்த ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணிடுறாரு. இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒன்றா பார்க்கும்போது ஒரு அமேசிங் இல்லூஷனாக தெரியும். டேனியலுங்கிற ஒருத்தர் ஏகப்பட்ட எஸ்கேப்பிங் ஆக்டை சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் பண்ண ஒரு சாண்ட் எஸ்கேப்பிங் ஆக்டை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இவரோட பர்ஃபார்மன்ஸை பண்ண போகிறாரு. இந்த பாக்ஸை மூணு லேயராக பிரிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு லேயரில் கிட்டத்தட்ட 400 கிலோகிராம் மணல் இருக்கும். ரெண்டாவது லேயரில் மேலேருந்து கொட்டுற மணல் எல்லாம் இதில் தான் சேரும். மூணாவது லேயரில் தான் டேனியலோட கை கால் கழுத்து எல்லாத்தையும் செயினால் கட்டப்பட்டு உள்ளே இருப்பார். இங்கே தான் பர்ஃபார்மன்ஸோட ஆபத்தே இருக்குது. இப்போது டேனியல் 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த லாக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வரலினா ரெண்டாவது தட்டில் சேர்ற அந்த மணல் மொத்தமாக அவர் மேலே விழுந்து அவர் இறக்கக்கூட நேரிடும். இங்கே 2 நிமிஷத்துக்குள்ளே அவர் கை காலில் இருக்கிற லாக்கை மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடிஞ்சுது. அவர் கழுத்தில் இருக்கிற லாக்கை ரிலீஸ் பண்ண தவறிடுறாரு. ஆடியன்ஸுக்கும் ஜட்ஜஸுக்கும் டேனியலுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அதிர்ச்சியில் இருக்கும்போது அதிர்ச்சியை ஆச்சரியமாக்குற மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்கிறாரு டேனியல். இந்த ட்ரிக்கை எப்படி பண்ணியிருப்பாரு அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி. ட்ரிக்ஸ் எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ட்ரிக்ஸை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு, டேனியல் எப்படி அந்த லாக்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறாரு. செகண்ட், 400 கிலோ மணல் மேலே விழுந்தும் அவர் எப்படி எஸ்கேப் ஆனார். ஃபைனலாக டேனியல் எப்படி திடீர்னு ஸ்டேஜுக்கு வந்தார். கை கால் கழுத்தில் உள்ள லாக்ஸை எப்படி ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. முதல்ல அவர் கை விலங்கே ஒரு போலியான ஒன்று தான், அதை ஓப்பன் பண்ண எந்த விதமான கீஸும் தேவைப்படாது. அடுத்து இந்த ஃப்ரேமில் அவரோட கழுத்தை ஒரு சைடு லாக் பண்ணுற இதை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இன்னொரு சைடை நம்மளால் சுத்தமாக பார்க்க முடியாது. அந்த இன்னொரு சைடு ஓப்பனில் தான் இருக்கும். அது வழியாக ஈஸியாக லாக்லேருந்து ஓப்பன் ஆயிடலாம். அடுத்து அந்த செகண்ட் லேயரில் இருக்கிற 400 கிலோ மணலும் அவர் மேலே உள்ளதை பார்த்துருப்போம். இதில் தான் அந்த ட்ரிக்கே இருக்குது.
அந்த மணல் தட்டு டைரக்டாக அவர் மேலேயே விழலை, இந்த மாதிரி 45 டிகிரியில் தான் விழுந்திருக்கு. அதனால தான் ஃப்ரண்டில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு அவர் மேலே விழுந்த மாதிரி தெரிஞ்சுது. அந்த நேரத்தில் பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஓட்டம் மூலியமாக ஃபைனலாக வெளியே வந்துடுறாரு. எல்லாம் சரிதான், ஃபைனலாக எப்படி ஸ்டேஜுக்கு வந்தாருந்தானே கேட்குறீங்க. இந்த ஃப்ரேமில் டேனியலை காப்பாற்றுறதுக்காக அவரோட ரெண்டு அசிஸ்டண்ட்டும் உள்ளே வரதை பார்க்கலாம். இதில் ஒருத்தர் அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி போகிறத பார்க்கலாம். அந்த நேரத்தில் தான் டேனியல் அவருக்கு பதிலாக வந்து ஆடியன்ஸையும் ஜட்ஜஸையும் ஆச்சரியப்படுத்தினார். இப்படி தான் இந்த ட்ரிக்கை பண்ணார். கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பாய்.